நண்பா, வெல்கம் பேக் டு கிஸ் கேமிங் சேனல். இந்த ஒரு விலை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் ஆனிவர்சரிக்குரிய வெப் இவெண்ட் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரிவார்டை எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா வெப்வெண்ட்டுக்குரிய போக அந்த ஒரு பேஜ். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி மிஷின், ஃப்ராக்மெண்ட் ராயலி, மெமரி ஆல்பம், ஆனுவல் பார்ட்டி, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் ரிவார்டாக பார்த்திங்க அப்படின்னா திவா கேரக்டர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் சர்வருக்குரியது. நம்மளுடைய சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ரிவார்டை நீங்கள் மறந்துருங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மிஷினை பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் லாகினில் ஒரு டோக்கன் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டோக்கன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டோக்கன் கொடுக்குறாங்க. டீல் 200 டேமேஜ் இன் எனி மோட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனி மோடு எந்த மோட்னால் நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஒரு நீங்கள் 200 டேமேஜ் கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு டோக்கன் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேக் அ பிக்சர் வித் கே அட் த ஆனுவல் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லேட்டராக சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் ராயல் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கேட் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு நம்மளுடைய சர்வருக்கு வேறு ஏதாச்சும் ரிவார்டு கூட சேஞ்ச் ஆகலாம். அதனால் நீங்கள் இந்த ரிவார்டை பார்க்காம இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் பாருங்கள். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் டே ரிவார்டாக அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பால் வரும். ஸோ இந்த பாலை நீங்கள் போய் எடுங்க. இது எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ் எதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டு ஓவர் வியூ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எல்லோ கலர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்கேட் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்கள அதில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் பால் உழுந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பால்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரியாக பார்த்திங்க அப்படின்னா ரெட்டாக பிங்க்கான்னு தெரில. ஸோ ஒரு பால் கொடுக்குறாங்க. அந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேனரு, அவத்தாரு, அது மட்டும் இல்லாமல் இங்கு பெட்டர் வவுச்சர், டைமண்ட் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் கொடுக்குறாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலரில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டோக்கன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு ராயல் வவுச்சரும் கொடுக்குறாங்க. ஸோ கீழே க்ரீன் கலரில் பாலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்கிரீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மொத்தமாக நம்ம வெளியே வந்துட்டோம். அந்த டோக்கன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி ஜிக்ஸா அப்படிங்கிற சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ நிறைய இப்படி தான் வரும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் டோக்கன் உழுந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலர் டோக்கன் எடுத்து நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் மொத்தமாக அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் டோக்கன் கிடச்சனால க்ரீன் கலர் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த ஒரு இது ஓப்பன் பண்ணனால நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ராயல் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூ கிதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்குபேட்டர் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஷினாக நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்டு இருக்குது. ஸோ மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் காமிச்சா ஒரு அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மெத்தட். சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரிதம் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ராக்மெண்ட்டை க்ளைம் பண்ணுறதை இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட அதிக டோக்கன் இருக்குது, வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட கிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நான் கேட்கணும் அப்படிங்கிறவங்க இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மெத்தட். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கூட கேட்கலாம். ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரிவார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இது பாக்ஸ் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஏறிட்டே இருக்கும். ஸோ 48 கிட்ட நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் பண்டல் கிடைக்கும், சரிங்களா? இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெமரி ஜிக்ஸாக்குரிய ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் மெமரி ஆல்பத்தை பற்றி பார்த்தலாம். ஸோ மெமரி ஆல்பம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு மோடு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனுவல் பார்ட்டியில் இருக்கும். ஸோ அந்த ஆனுவல் பார்ட்டிக்கு முன்னாடி போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்தாலே போதும். ஸோ இந்த இது அன்லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கீழே நிறையவே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்லாம் அதில் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கோல்டு ராயல் வவுச்சர், டைமண்ட் ராயல் வவுச்சர் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஆனுவல் பார்ட்டிக்குள்ள கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா திவா கேரக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் இந்த ஒரு மோடில் இருக்கும். ஸோ நான் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கேட்பாங்க. அந்த கேரக்டருக்கு முன்னாடி போய் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அது மட்டும் கிடையாது மக்களே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மோடெலாம் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நெட்டு கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டக் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேலே பார்த்திங்க அப்படின்னா 999 போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஸோ நான் ஹயாட்டோ, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கெப்பிலா, டிமிட்ரி அப்படின்னு எக்கச்சக்கமான கேரக்டர்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டருக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மினி கேம்னு சொன்னீங்க ப்ரோ, அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 பெட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பெட்டை வச்சு நீங்கள்
இந்த இடத்துல ஒரு ரேஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஸ் போகிறத நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கேரக்டர்கள் இருக்குதுன்னு ஸோ நீங்களுமே பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட் கேம்லாம் இருக்குது. ஸோ நான் ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருமே இருக்கிறனால ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதுக்குள்ளே போகிறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டான்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த இதில் போய் டான்ஸ் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கொஞ்சம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான மோடு தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாகவே இருக்கும். ஸோ நிறைய மிஷின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனுவல் பார்ட்டி இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எதில் போய் இருக்குது நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத, எதுக்குள்ளே போய் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் நான் காமிச்சிருந்தேன். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மோடை பற்றி சொல்ல வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறையவே மினி கேம்ஸ்லாம் உள்ள இருக்குது. ஆனுவல் பார்ட்டி அப்படிங்கிற கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே ஒரு மோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பார்ட்டி அப்படிங்கிறது கொடுத்து தாம்சங் அண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நமக்கு ஃபேர்வெல் ஈவெண்ட்டில் வந்திருக்கும். மியூசிக் பார்ட்டின்னு கொடுத்து கீழே ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டவர் டோக்கன் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் வரப்போகுது. சரிங்க, இதை பற்றி நேற்று ஈவினிங் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ நிறைய பேருக்குமே இதை பற்றி தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதே மாதிரி நிறைய சந்திக்கிறேன் டாட்டா போய் விசிட்டு கேள்வி.